வணக்கம். எலெக்ஷன் டேட் கிட்ட வந்துச்சு. ஸோ எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஒரு 5 நல்ல விஷயத்தை இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, எல்லா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ்லேயும் வேட்பாளரோட புகைப்படம் கன்ஃபார்மாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து அசாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி இடத்துல இல்லை, இதுக்கு முன்னாடி நடக்கலை. ஸோ இந்த எலெக்ஷனில் கன்ஃபார்மாக இருக்கணும்னு எலெக்ஷன் கமிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, இந்த வேட்பாளர் இந்த கட்சியை சார்ந்தவர் தான் அப்படின்னு பப்ளிக் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஓட் பண்ண முடியுன்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, எலெக்ஷன் கமிஷன் விவிபிஏடி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வோட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஓட் பண்ணும்போது, அதாவது இவிஎம் மிஷினில் ஓட் பண்ணும்போது, அதுக்கு பக்கத்திலே இந்த விவிபிஏடி மிஷினை வந்து இந்த இவிஎம் மிஷினோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஓட் பண்ணோடனே நம்ம யாருக்கு ஓட் பண்ணியிருக்கோன்றது வந்து அந்த மிஷினில் வந்து ஒரு 7 செகண்ட் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் மாதிரி வந்து ஒரு சீல்டு கண்டெய்னருக்குள்ளே விழுந்துடும். அந்த சீல்டு கண்டெய்னரை இவங்க அந்த இவிஎம் மிஷின் கூட வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. மூணாவதாக ஒரு விஷயம் எலெக்ஷன் கமிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது த நியூ விஜிலண்ட் சிட்டிசன் ஆப். இந்த ஆப் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமோ எலெக்ஷன் டைமில் எந்த கேண்டிடேட் பண்ணியிருந்தாலோ இல்லை இந்த கட்சியை சார்ந்த சில பேர் பண்ணியிருந்தாலோ அதை இமீடியட்டாக நம்ம கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி இந்த ஆப்பில் ஃபைல் பண்ணலாங்க. அதுக்கான நடவடிக்கை உடனே எலெக்ஷன் கமிஷன் எடுக்கும். அதுக்காக தான் இந்த ஆப். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எலெக்ஷன் கேம்பெயின் டைமில் ஏதாவது பெரிய பேனர் வைக்கிறது நடு ரோட்டில், இதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், அது இல்லாமல் இந்த குவார்ட்டர் பிரியாணி இல்லை காசு பறிமுதல் செய்கிறாங்களே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக தாங்க இந்த ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 4, ஈகிள் ஐ ஆன் ஆன்லைன் கேம்பெயினிங். அதாவது நம்ம வேட்பாளர்கள் ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ணுறதை இவங்க வந்து பிக் பாஸ் மாதிரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க பண்ணணும்னா அதுக்கு ப்ரேயர் பெர்மிஷன் எடுத்திருக்கணும். அந்த அட்வர்டைஸிங்கான எவ்வளோ செலவுகள் ஆகும்ன்றதையும் அவங்க வந்து நோட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சப்மிட் பண்ணுங்க. இதை மீறி அவங்க எக்ஸ்ட்ரா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்களோ இல்லை தவறுதலாக வேற ஏதாவது தேவையில்லாத கண்டென்ட் அட்வர்டைஸ் பண்ணாங்களோ எலெக்ஷன் கமிஷன் கேட்ச் பண்ணிடுவாங்க, வாட்ச் பண்ணியிருந்து. நம்பர் 5, இன்னொரு விஷயம் எலெக்ஷன் கமிஷன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது நமக்கு கொடுக்குற அந்த ஓட்டர் ஸ்லிப் இருக்குல்ல, ஃபோட்டோ ஓட்டர் ஸ்லிப், அது மட்டுமே ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஓட் பண்ண முடியாதுங்க. நம்ம வந்து நம்மளோட ஓட்டர்ஸ் ஐடி இல்லைனா பாஸ்போர்ட் இல்லைனா வந்து ஆதார் கார்டு இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பரான ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கொடுத்து தான் நம்ம ஓட் பண்ண முடியும்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம சர்க்கார் படத்தில் விஜயோட ஓட்டை யோகி பாபு போட்ட மாதிரி ஓட்டை தவறுதலாக வேற யாரும் போட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ இந்த எலெக்ஷன்ஸ்க்காக எலெக்ஷன் கமிஷன் என்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். யாரும் வீட்டில் உட்காந்து உங்கள் ஓட்டை மிஸ் பண்ணிடாதீங்க, இல்லை உங்கள் ஓட்டை வேற யாரும் தவறுதலாக போடுறதுக்காக ஹெல்ப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.